ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹைபிரிட் கேபிள் எப்படி நம்ம பழைய பேட்டரியில் வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஹைபிரிட் கேபிளே வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சம்டைம்ஸ் ஹைபிரிட் கேபிள் இல்லாத கனெக்டர்ஸ் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்காக தான் நான் கேட்குற சொல்கிறேன். அதே போல் உங்கள்கிட்ட ஹைபிரிட் கேபிள் இல்லைன்னா, என்கிட்ட பழைய பேட்டரி நிறையா கிடக்கு, இப்போ வந்து நீங்கள் கஸ்டமருக்கு மாற்றி விட்டு பழைய பேட்டரி நீ தூக்கி போட்டிருக்கீங்க, அப்படி தூக்கி போடாமல் அந்த பேட்டரிலாம் சேர்த்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ இது வேஸ்டேஜான பேட்டரி. இந்த மாதிரி பழைய பேட்டரி ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கெலாம் நீங்கள் மாற்றுறீங்கன்னா அதை கொடுக்காதீங்க. இதில் வந்து நம்ம ஹைபிரிட் கேபிளாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே உள்ள ஸ்டிக்கர்லாம் உரிச்சிருங்க. கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். உப்புன பேட்டரியாக இருந்தால் பேட்டரியில் டச் ஆகாமல் பண்ணிடுங்க. பேட்டரியில் டச் ஆச்சுன்னா பேட்டரி வெடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், இதுதான் நம்ம ஹைபிரிட் கேபிளை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதிலே போட்டிருக்கோம் பி ப்ளஸ்ஸு பி மைனஸ், அது வந்து டிசி பவர் சப்ளை கேபிள், அதை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இதை மொபைலில் போய் போட்டு ஃபோனை ஆன் பண்ணி பார்த்தா ஹைபிரிட் கேபிளாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வோல்ட் செக் பண்ணிக்கலாம். இது எதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, ஹைபிரிட் கேபிளே இல்லாத கனெக்டர்ஸ்லாம் சில இது வருது. இந்த விஓபி 15 ப்ரோ இந்த மாதிரி பேட்டரிலாம் நீங்கள் கஸ்டமர் மாட்டி விட்டிங்கன்னா அதெல்லாம் கழட்டி வச்சுட்டிங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா இது பேட்டரி கனெக்டர் இல்லாத மாதிரி வந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு வோல்ட் வருது. ஸோ அதை அப்படியே நம்ம பேட்டரியில் வச்சு கூட ஆன் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.